அர்ஜி பாலாஜியின் பரபர கவிக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஆர் சந்துரு இயக்கத்தில் உபேந்திரா, கிச்சா சுதீப் மற்றும் ஸ்ரீயா சரண் நடிக்கும் கப்சா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். எனது நான் கோமாலிஸ் அடிக்கிறேனா? அப்போ உங்களுக்கு அந்த ஷோவை பார்க்க பிடிக்கலனா இதுக்கப்புறமா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நான் இப்படியேதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் குக்கு வித் கோமாலி ஃபேன் ஒருத்தவங்க அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்த போது அதை சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குக்கு வித் கோமாலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஷோ. இப்போ வந்து இந்த ஷோக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஹேட்டர்ஸுமே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெர்செப்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த வகையில் ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் அவருமே பயங்கரமாக ஃபன் பண்ணுவார். கோமாலிஸை வந்து இழுத்து பிடிச்சு அடிக்கிறதும் அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கி போடுறது இந்த மாதிரி பல்வேறு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அவர் பண்ணிட்டுருப்பாரு. பிகாஸ் அவருமே அந்த ஷோவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இதை பார்த்த மலேசியாவில் சேர்ந்த ஒரு ஃபேன் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மலேசியாவிலிருந்து குக்கு வித் கோமாலியோட ஃபேன் பேசுகிறேன். பட் சார் வந்து எப்போவுமே கோமாலிஸ் கிட்டே நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் இதெல்லாமே ஒரு ஷோ தானே, இது மட்டும் தான் என்னால் சொல்லிக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது மிஸ்டர் கவுண்டமணி சார் கிட்ட போயிட்டு நீங்க செந்தில அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்பவுமே சார்லி சாப்ளின் வந்து அடி வாங்குறத தடுக்க முடியுமா? லாரல் வந்து ஹேடி கிட்ட அடி வாங்குறத நிறுத்த முடியுமா? இல்ல எனக்குமே டாம் வந்து ஜெரி பண்ற விஷயங்களுக்கு இரிட்டேட் ஆகாம இருக்க முடியுமா? ஒரு ஷோவை எனக்குமே ஷோவா பாருங்க. இதுக்கப்புறமாச்சும் எல்லாருமே சுயமா சிந்திங்கல, நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு விஷத்தை குடிச்சிடாதீங்க, கொஞ்சமாச்சு வளருங்கப்பா அப்படிங்கறத சர்காஸ்டிக்கா மீன் பண்ணிருந்திருக்காரு. இதே மாதிரிதான் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தாங்க ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார பார்த்து, நீங்க கோமாலிசா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னுமே கான்ஸ்டன்டா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா எல்லாமே ஃபன்காக தான் பண்றாங்க. அது இதுவரைக்குமே கோமாலிசை மீன் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் இது எல்லாமே மத்தவங்களை சிரிக்க வைக்கணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஃபேன்ஸ்க்கு ஒன்றும் அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இல்லை. ஆனா இதை பார்க்குற ஆடியன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேன் கிடையாது. ஸோ ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் நடந்துக்கிற விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுமே ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் ஓட இணைஞ்சிருங்க. ஹலோ அண்ட் வெல்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை மீட் பண்ண போறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் தாய்மார்கள் வந்து சீரியல் பாக்குறாங்களோ இல்லையோ இவங்களுடைய முகத்தை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. நிறைய பேரோட வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்சவர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல மனிதர் இப்ப நம்ம பார்க்க போறோம். வணக்கம் வெங்கடேஷ் பட் அவர்களே, எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன், நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க் யூ. ஆஃப் கோர்ஸ். ஓ தேங்க் யூ. ஓகே ஓகே. சோ நீங்க வந்து இந்த ஃபீல்டும் பாத்திருக்கீங்க, இந்த ஃபீல்டும் பாத்திருக்கீங்க, அதாவது மீடியாவும் பாத்திருக்கீங்க, மூவி பாத்திருக்கீங்க. எது ரொம்ப டஃப்பா இருக்கு, இதுக்கு வந்து பிரியாணி செஞ்சுட்டு போயிடலாமா அப்படின்னு தோணுதா, இல்லனா வந்து நாலு படம் எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு தோணுது? படத்துல ஆக்ட் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஈஸியா இருக்கு, ஈஸியா இருக்கு. மற்றவங்க சொல்றத செஞ்சுட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு வேலை. நம்மளா எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்களா அவங்க சொல்லுவாங்க, அதை பண்ணா போதும், தே ஆர் ஹாப்பி, யூ ஆர் ஹாப்பி. சமையல் அப்படி இல்லை, யோசி உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்குமா, உங்களுக்கு அந்த வெஜிடபிள் பிடிக்குமா, அந்த மீட் எவ்வளவு குக்கா இருந்தா பிடிக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு நான் உங்களை பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தணும். எல்லாரும் சொல்ற நல்லா கேட்டுங்க. இதுக்கப்புறம் சோறாக்கு குழம்பு வையே, நீ ஷெஃப் சமையல் எதனா சொன்னியா? நம்ம வந்து இப்போ மூவி அந்த பார்ட்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்த்தாங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? ரொம்ப ஹாப்பி, டைரக்டர் வாஸ் வெரி ஹாப்பி. டப்பிங் முடிச்சுட்டு வந்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. பாதி ஃபஸ்ட்டு ஹாஃபில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் படம் வந்து அக்கார்டில் தான் எடுத்திருக்காங்க, அக்கார்ட் மெட்ரோ போல்ட்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெஃப் கவுன்சில் ஷார்ட்ஸ்லாம் இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஃபுல் அண்ட் ஃபுட், ஃபுல் ஃபுட்டு பற்றி ஒரு படம். எப்படி லகான் வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் பே சக்டே இந்தியான்னு சொன்னா உங்களுக்கு ஹாக்கி வர மாதிரி, நீங்கள் சர்வர் சுந்தரம் சொன்னால் ஒரு ஃபுட்டோடைய ஃபுட் ஒலிம்பிக்ஸ் ஆர் சமையல் எவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கும். எனக்கு தெரிஞ்சு சர்வ சுந்தர மாதிரி ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபுட்டுனால ஒரு ஹீரோ வந்து இவ்வளவு இன்டாங்கிள் ஆகி வெளியில ஷைன் பண்ணி வர முடியுமா அப்படின்றத வந்து யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படம் சர்வ சுந்தரம். சீனிக்கம் வந்துருக்கு, அமிதாப் பச்சனுடைய படம் சீனிக்கம். பட் அதுல வந்து அவரோட ஷெஃபா நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். பட் ஃபுட்டா இல்லை, இது வந்து ஃபுட் தான் ஹீரோ.
சார், நாங்கெல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுறவங்க. அவங்களாம் செல்ஃபி எடுத்து போட்டு லைக்ஸ் வாங்கிறதுக்காக சாப்பிடுறோம். சந்தானம் சார் இதில் ஷெஃபா பண்ணியிருக்காரா? சந்தானம் சார் ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட் ஷெஃபா பண்ணியிருக்காரு. ஓகே, ஷெஃபா பண்ணியிருக்காரு, சமைச்சிருக்காரு அவர். நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நிறைய அவரும் நிறைய கற்றுட்டு நிறைய இங்கே ட்ரைனிங் கிளாஸ்லாம் வச்சு அவர் கையிலையும் கத்தி கொடுத்து வெங்காயத்தை கொடுத்து அழ வச்சு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். ஷெஃபாவா? டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சனும் தெருவில் நடக்கிற ஒரு ஆர்டினரி ஆளும் ஒன்று தான். ஸோ ஐ டோன்ட் அடோர் பீப்புள். இப்போ இவர் பெரிய ஸ்டார் அப்படின்னு ஹியூமன் பீங்ஸும் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. நல்ல மனுஷனா ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல மனுஷன், இயல்பாக இருக்கிற பந்தா இல்லாத, நான் 150 படம் பண்ணிட்டேன், இப்போ 5 படம் ஹீரோவாக பண்ணிட்டேன் அப்படின்ற பந்தாலாம் நார்மலாக சார் வாங்க போங்கன்னு பேசக்கூடிய ஒரு நல்ல மனுஷர்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைத்தியம் பிடிக்குது ஐயா, எனக்கு நிம்மதி வேணும். எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரே வார்த்தையில கேட்டுட்டேன். ஸோ படத்தில் வந்து நீங்கள் நிறைய பிஹைண்ட் த கேமரா ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஃபுட் சம்மந்தமாக என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம்? இது வந்து ஃபுட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம். இது வந்து நீங்கள் கேட்டிங்களா பாரம்பரியமான உணவு வகைகள்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலராக இருந்த அந்த காலகட்டத்தில் பாப்புலராக இருந்து இப்போ அழிஞ்சி போன சில டிஷ்ஷஸை ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கும் அந்த படத்தில். ஸோ அது வந்து இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் இன் ரிசர்ச்சிங். என்ன டிஷ்ஷு வச்சா அந்த இதுக்கு அந்த பேர் கிடைக்கும், அந்த த்ரில்லிங் மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சாதாரண வத்த குழம்பு வச்சு வின் பண்ண வைக்க முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு பிரிங் இன் சம் ஹிஸ்ட்ரி டு த ஃபுட். அந்த ஹிஸ்ட்ரி நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஷ்ஷை பற்றி அதோட எங்கேருந்து வந்தது, அதோடைய ஆரிஜின், அது எவ்வளோ கஷ்டம், அந்த இடத்துல எதுக்கு அந்த டிஷ்ஷை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி, அதுக்கு தேவையான ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதாவது இது வரைக்கும் சாப்பிட தெரிஞ்ச மக்களுக்கு வந்து உணவை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலமா இல்ல கண்டிப்பா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட் வில் பி கிரிப்பிங். உங்க எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்கார்ந்து பாக்குற மாதிரி ஒரு 2020 மேட்ச் மாதிரி இருக்கும் படம். இல்ல கண்டிப்பா நல்லா என்னடா இது இவ்வளவு லேக் இருக்கு, சமையலை பத்தி இவ்வளவு பேசுறாங்க, வேற வேலை இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்லாம எவ்ரி சீன் தேர் பி சம்திங் டு எக்ஸ்பெக்ட். இது பாரம்பரியம், எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஆர் சந்துரு இயக்கத்தில் உபேந்திரா, கிச்சா சுதீப் மற்றும் ஸ்ரீயா சரண் நடிக்கும் கப்ஸா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். Thank you.